அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களின் நன்மையை கருத்தில் கொண்டு பல்வேறு அதிரடிகளை தமிழக அரசு செய்து வருகிறது. இந்நிலையில்தான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. சில சிக்கல்களை தவிர்க்கும் வண்ணம் இந்த முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரை கிடைச்ச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள 36,954 நியாய விலை கடைகள் மூலம் 2 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டைகளுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மலிவு விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு போன்ற ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே இதன் மூலம் பலனடைந்தும் வருகிறார்கள். மேலும் ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல், செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல், ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்களை தெரிவித்தல் போன்றவைகள் குறித்தும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல 280,000 குடும்பத்தினருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் இந்த மாதத்தில் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் உயிரிழந்தவர்களின் பெயரை நீக்குவதில் கவனமுடன் செயல்படுமாறும் ரேஷன் அட்டைதாரர்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது தமிழகத்தில் 2.24 கோடி ரேஷன் கார்டுகளில் 7 கோடி உறுப்பினர்கள் உள்ளனர். கார்டில் உறுப்பினராக உள்ள ஒருவர் உயிரிழந்துவிட்டால் அடக்கம் செய்யும் போது உயிரிழந்தவரின் ஆதார் கார்டு கேட்கப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் உறவினர்கள் கவனக்குறைவாக உயிரிழந்த நபருக்கு பதிலாக தங்களுடைய ஆதார் கார்டின் நகலையே தந்துவிடுகிறார்கள். அதை ஊழியர்களும் கவனமுடன் சரிபார்ப்பதில்லை. அடக்கம் செய்யப்பட்ட நபர்களின் ஆதார் நகலை மொத்தமாக சேர்த்து அலுவலகம் அனுப்புகிறார்கள். அதன்படி மின் ஆளுமை முகமை வாயிலாக ஆதாரின் அடிப்படையில் ரேஷன் கார்டிலிருந்து பெயர்களும் நீக்கப்படுகிறது. இதற்கு பிறகு